ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இளநிலை உதவியாளர் கேட்டகரிக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கு இணையான ஒரு வேலைவாய்ப்பு தான். ஸோ உங்களுக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் வந்து 12th நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணது, இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. சேலரியை பொறுத்த வரைக்கும் 36,000 உங்களுக்கு வந்து 1 lakh வரைக்குமே உங்களுக்கான சேலரி வந்து வரும். ஸோ பெண்களுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் கூட கிடையாது. பெண்கள் மட்டும் இல்லாமல் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து கிடையாது. ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தமிழகம் முழுவதும் வந்து 38 மாவட்டத்தினருமே விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பாருங்கள் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து இளநிலை உதவியாளர், அதாவது பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு தான் அந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட்டுங்கிற கேட்டகரிக்கும் போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. ஸோ ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்கள் ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் அசிஸ்டன்ட்ல வந்து அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கும் அஃபிஷியல் லாங்குவேஜுங்கிற கேட்டகரிக்கு இந்த போஸ்டிங் வந்து எடுக்கிறாங்க. மொத்தமாக வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு மட்டும் 132 வேகன்சி இருக்குது. ஸோ அதே ஜூனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து ஆஃபீஸ் கேட்டகரியாக இருந்தால் 10 வேகன்சி இருக்குது. சீனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் 13 வேகன்சி, அதுக்கப்புறம் அஃபீஷியல் லாங்குவேஜுக்கு வந்து 1 வேகன்சி இருக்குது. ஸோ ஒரு ஒரு வேகன்சியும் பாருங்கள் தனித்தனியாக கம்யூனிட்டி வரையும் உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. யூஆர் ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு தனித்தனியாக இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சேலரி லெவலுன்னு பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 31,000 92,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து வரும். அதே சீனியர் அசிஸ்டண்டாக இருந்தால் பாருங்கள் 36,000 110,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழ்நாட்டில் இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது. ஏன்னா வந்து சதர்ன் ரீஜனில் தான் இந்த போஸ்டிங்கே உங்களுக்கு வந்து நிரப்ப போகிறாங்க. சதர்ன் ரீஜனுங்கும் போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு வந்து தமிழ்நாடு, ஆந்திரப் பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரி, ஸோ லட்சத்தீப், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாட்டிலே இதுக்கான போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஆன்லைன் மூலம் தான் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே வந்து பாருங்கள் வெப்சைட் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க, AAI.AERO. இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் கேரியர்னு ஒரு லிங்க் இருக்கும், அதில் போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. 1st செப்டம்பர்லேருந்து 30th செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30th செப்டம்பர் தான் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நான் சேலரி சொல்லியிருந்தேன் பார்த்திங்களா ஆல்ரெடி, அந்த சேலரியிலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் பேசிக் பே இல்லாமல் உங்களுக்கு வந்து டியர்னன்ஸ் அலவன்ஸு, பெர்க்ஸு, ஹெச்ஆர்ஏ, அதர் பெனிஃபிட்ஸு, ஸோ உங்களுக்கு வந்து மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து உங்களுக்கு அலவன்ஸ் மட்டுமே வந்து வரும். ஸோ அந்த சேலரி இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸே வந்து ஒரு 10,000-15,000 மேலே தான் வந்து வரும். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மினிமம் வந்து 18 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 30 இயர்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேருந்து உங்களுக்கு வந்து பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 3 இயர்ஸ் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது, அவங்க 33 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க வந்து 35 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் அதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும் அந்த ஏஜிலேருந்து ரிலாக்ஷனு. ஸோ குவாலிஃபிகேஷனும் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் வந்து ஃபயர் சர்வீஸ்க்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 12th வந்து நீங்கள் மினிமம் வந்து பாஸ் பண்ணால் இதுக்கு எலிஜிபிள், 50% நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும். அப்படி நீங்கள் 12th முடிச்சு நீங்கள் டிப்ளமோவோ இல்லை டிகிரியோ நீங்கள் முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் நீங்கள் 10th முடிச்சு நீங்கள் 3 இயர்ஸ் டிப்ளமோ முடிச்சிருந்தா கூட அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க வந்து பாருங்கள் மெக்கானிக்கலோ ஆட்டோமொபைல் இல்லைன்னா ஃபயர் நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேலடான டிரைவிங் லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும், மோட்டர் மெக்கானிசம் பற்றி உங்களுக்கு நாலேஜுமே வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த கேட்டகரிக்கு. ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்மே இதில் வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஹையோட சைட் என்ன, அதுக்கப்புறம் வந்து ஜெஸ்ட் எப்படி இருக்கணும், ஹைட் எப்படி இருக்கணும், மென்னாக இருந்தால் உமனாக இருந்தால் எல்லாமே இதில் தனியாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஜூனியர் அசிஸ்டன்ட்ல வந்து ஆஃபீஸ் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் கிராஜுவேட் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஸ்கில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு வந்து பாருங்கள் சீனியர் அசிஸ்டன்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரிக்கு கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் பிகாம் முடிச்சிருந்தால் உங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுப்போம், முன்னுரிமை தருவோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சீனியர் அசிஸ்டன்ட்லேயே வந்து அஃபிஷியல் லாங்குவேஜுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து இங்கிலீஷ் வித் ஹிந்தி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ சப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து பாருங்கள் ஃபயர் சர்வீஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் Stage 1 வந்து உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்கும். அடுத்து Stage 2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட் இதெல்லாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸும் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமுக்கு வந்து இதிலேயே வந்து இருக்குது. ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த கேட்டகரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அடுத்த கேட்டகரிக்கு வந்து என்ன உங்களுக்கு வந்து இதில் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் அதுக்கு வந்து இருக்குது, அதே மாதிரி வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ட்ரேட் டெஸ்ட் மீன்ஸ் உங்களுக்கு வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சீனியர் அசிஸ்டன்ட்ல வந்து பாருங்கள் அக்கௌண்ட்ஸ் கேட்டகரியாக இருந்தால் ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங் கீழேயே வந்து உங்களுக்கு வந்து சிலபஸுமே இதில் கொடுத்துட்டாங்க, செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஆல் ஃபீமேல் கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ் மேனு பிடபிள்யூடி இவங்களுக்குலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது. இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா 1,000 ரூபீஸ் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமே நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம்.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெப்சைட் லிங்க் வந்து பாருங்கள் இதுலேயே இருக்குது, ai.aero இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதிலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் அவுட் அப்ளைல வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், ஃபில் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணணும், எல்லாமே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பை இதில் வந்து கிளியராக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ஸோ ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே இதில் கொடுத்துருக்காங்க, இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.